ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இந்த பேரம் லப்ஸ் பேரம் கேமிங் சொல்லி நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஃபார்ம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ட்விட்டரில் ஒரு நாள் போஸ்ட் போடுற மாதிரி, லைக் பண்ணி ரீட்வீட் பண்ணுற மாதிரி, சில சில டாஸ்க்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரிலாம் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். அது முடிவுக்கு வரப்போகுது வாரக்கிழமை, 4th 24th ஏப்ரல் மாதம் 24th இது க்ளோஸுக்கு வரப்போகுது. ஸோ அதுக்குள்ளே எவ்வளோ பைசா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியுமோ, எவ்வளோ ஃபார்மிங் பண்ணிக்கொள்ள முடியுமோ, ட்விட்டரில் அடிக்கடி போஸ்ட் போட்டுக்கொள்ளுங்க, போஸ்ட்டில் ரீபோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க, லைக் போட்டுக்கொள்ளுங்க, கமெண்ட் போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு நான் ஒரு குரூப் ஒன்று தொடங்கியிருக்கேன், எங்களுடைய டிஸ்கஷன் குரூப் மாதிரி தொடங்கியிருக்கேன், அதில் உங்களுக்கு ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஓப்பன் எக்ஸ் மைனிங்லேருந்து ஒரு புது அப்டேட் ஒன்று வந்திருக்கு, புது மிஷன் ஒன்று வந்திருக்கு. நேற்று இதை பற்றி பார்த்தோன்னா இன்றைக்கு தான் இவங்க ஏர்ட்ரோப் லைவுக்கு வந்திருக்காங்க, மிஷன்ஸ் லைவுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு முழுக்க நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆல்ரெடி இருக்கிற இதை அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு அதுக்கான ஃபாஸ்ட் ஃப்ரேஸ் சீக்கிரம் ஃப்ரேஸ்னு அடுத்து வச்சு போட்டு அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு இந்த லிங்கில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் இந்த வெர்ச்சுவல்ஸ்னு சொல்லப்போ ஒரு மைனிங் நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம், 2 hours இருக்கும், அதில் இந்த அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கப்போம். அடுத்தது ஓஎல்ஏ ஓலா மெஸ்ஸிவ்னு சொல்லப்படுற மைனிங்கும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். ஒரு 1 month தான் அவங்கள்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு, அது என்ன அப்டேட்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் லைக் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதோட மறக்காமல் எங்களோட ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இட்ஸ் தோட் டிலே, லெட்ஸ் மூவ் டு த வீடியோ. ரைட், ஓலா ஓஎல்ஏட அப்டேட் என்ன? ஓஎல்ஏட அப்டேட் அந்த மைனிங் போய்கின்றிருக்க நினைக்கிற எல்லாத்தையும் அவங்க புது பார்ட்னர்ஷிப் ஒன்று வச்சுருக்கிறாங்க, டோமோ சோஷியல்னு சொல்லப்படுற ஒரு ஒரு வாலெட். இவங்க ஜார்ன்னு பார்த்தா ஒரு Web3 சோஷியல் வாலெட், இவங்களோட புது ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க. அடுத்தடுத்த அப்டேட்களுக்காக பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறாங்க. ஓலா த ஃபர்ஸ்ட் லேயர் டூ நெட்ஒர்க் ஒன் எத்தீரியம் டு லிவரேஜ் சக்கே அப்படி சொல்லி லாஞ்ச் இட்ஸ் மொபைல் மைனிங். அப்போ மொபைல் மைனிங் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க 1 month முன்னாடி, நாங்கள் மைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட அவங்களுடைய மெயின் நெட் லான்ச் பண்ண போது mid 2024 அரவாசியில், இந்த வருஷத்துடைய அரவாசியில் இவங்களுடைய மெயின் நெட் லான்ச் பண்ணுற பிளான் இருக்குது. ஸோ கீப் மைனிங், ஒவ்வொரு நாளும் வந்து ஸ்டார்ட் மைனிங்கை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் இது ஆட்டோ மைனிங், நீங்கள் கிளிக் ஸ்டாப் பண்ண வரைக்கும் அது மைன் ஆகினே இருக்கும். பட் நீங்கள் ஒவ்வொரு 24 hours ஒர்க்காகவும் விசிட் பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த மைனிங்கில் ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த மைனிங்கில் போய் பார்ப்போம். ஓலா இஸ் நவ் ஒன் டோமோ Web3 வாலெட்டோட அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த மைனிங் வந்து ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ண தேவையில்ல, ஸ்டார்ட் மைனிங் கொடுத்துட்டு போயிருங்க. இடைக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள், ஸ்டாப்பாக இருந்தால் திருப்பி ரீஸ்டார்ட், ஸ்டார்ட் மைனிங்கை கொடுத்துட்டு வெளியே போயிருங்க. தண்ட பாட்டில் மைன் ஆகி கொண்டிருக்கும். இப்போ கோயின்ஸுகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டார்டிங் இந்த கோயின்ஸை விட இப்போ நல்லா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தந்துட்டுருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட லிங்க் எப்படி என்ன பண்ணுற லிங்க் தாருன்னு பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த வெர்ச்சுவல்ஸ் மைனிங்கோட அப்டேட் என்ன? ஹலோ எவ்ரிவன், வி ஆர் த்ரில் டு அனௌன்ஸ் மேஜர் அப்டேட். சில அப்டேட்டுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்டேட்னா, மிஷன்ஸ் நியூ மிஷன்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஒரு 5 missions அவங்க புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மிஷன்ஸ் நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸ்லீக் நியூ டிசைன், அவங்களுடைய டேஷ்போர்ட் எல்லாம் அவங்க இதாகியிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட் ஆகியிருக்கிறாங்க. ஸ்டே டியூன் ஆஸ் வி கண்டினியூ டு எக்ஸ்பேண்ட் அவர் மிஷன்ஸ். இந்த மிஷன்ஸ் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொண்டு போவாங்க, அதெல்லாம் பற்றி பார்ப்போம். ரைட், இதில் வந்து மைனிங்கில் வந்துட்டீங்களா ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. ஸ்டோரேஜ் ஆப்ஷனுக்குள்ள வந்து கலெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு 2 hours கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு மணி தேதியாலும் ஒரு 2 4 month நான் செக் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் மிஷன் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா 5 missions available எங்கே? இதில் ஒரு மிஷன்ஸ் இருக்குது, இன்வைட் 5 friends. 5 friends இன்வைட் பண்ணால் அதுக்கு ஒரு மிஷன் டாஸ்க் தருவாங்க, ஒரு வேர்ட் கோயின் எங்களுக்கு தருவாங்க, ஒரு கோயின் எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்புறம் டெலிகிராம் ப்ரீமியமாக இருந்தால், அவங்களுடைய டெலிகிராம் ப்ரீமியம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் உங்களுக்கு 0.2 வேர்ட் தருவாங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணல, அதெல்லாம் எனக்கு வரல. அப்படி இருக்குதுல ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. ஸ்பான்சர்ஸ்ன்னு சொல்லி ஆப்ஷனில் 3 missions இருக்குது. இந்த நைட்ரோன் கிரிப்டோன்ஸில் அப்புறம் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது, கிரிப்டோ சம்மந்த மண்ணெல்லாம் யூடியூப் சேனல், அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணணும். அதுக்குள்ள 2-3 tasks இருக்குது. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி லைக் பண்ணணும், அதில் கமெண்ட்களுக்கு போஸ்ட்களுக்கு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க. பண்ணாமல் உங்களோட மிஷன் கம்ப்ளீட் ஆகுது, பண்ணாமல் பண்ணிட்டீங்களா இருந்தால் பேக் வந்து இதுக்குள்ள வந்தீங்கன்னா அப்படி கம்ப்ளீட்டாக டார்க் கலரில் இருக்கிறது லைட் கலரில் போயிடும், இப்படி மாறிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய இது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதோட அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. 0.1 ஒவ்வொரு மந்த்லி ஆளத்துக்குள்ளேயும் வர கோயின்ற பெருமதியை நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு நேரத்தில் எங்களுக்கு 0.1 வருதுன்னா அதை 0.2 மாற்றலாம். லெவல்களுக்கு அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்திங்கனா ஃபார்ம் லெவல் 1 இருந்து ஃபார்ம் லெவல் 2 நான் அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸோ அது கொஞ்சம் ஃபீஸ் போகும், 0.2 அளவான வேர்ட் கோயின் போகும். அது பரவாயில்ல, நாங்கள் சேர்த்து நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். அப்புறம் இன்வைட் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதிலையும் போயிட்டு இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்வளோ எவ்வளோ இன்வைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களுக்கு மைனிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீப் மைனிங். ரைட், கடைசியாக நாங்கள் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஓப்பன் எக்ஸ்ட் நியூ மிஷன், இந்த நியூ மிஷன் யாருக்கு? மிஷன் சின்னு சொல்லப்படுற மிஷன் சி யாருக்குண்டா? யார் மஸ்ட் பண்ண வேணுமென்றால், மிஷன் எக்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாதவர்கள், என்னை போன்றவர்கள். ட்விட்டரில் நாங்கள் அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்குது, என்ன காரணம் தெரியல மிஷன் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் இருக்கு. நீங்கள் சில பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க மட்டும்தான் இதுக்கு டைம் செய்யணும். மட்டாக்கள் பண்ணாலும் உண்டு, பண்ணாட்டியும் உண்டு. ஸோ இவங்க மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க, என்ன அப்டேட்னா கோம்னு சொல்லப்படுற கோம் அல்லது கம்னு சொல்லப்படுற மீம் கோயின் ஒன்று இருக்குது. அந்த மீம் கோயினை நாங்கள் பை பண்ணணும். அவங்களோட இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க, அதை நாங்கள் எங்களுடைய கோ கோயினை கொடுத்து பை பண்ண வேண்டியிருக்கும். நிறைய கோ கோயின் இல்லாமல் 0.1
ஜஸ்ட் 0.1னா கிட்டத்தட்ட ஒரு 0.3 அளவான டாலர்ஸ் தான் யூஎஸ்டிடி அளவு தான் போகுது. ஸோ நாங்கள் இந்த டாஸ்க்கு நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறோம், நேற்று சொல்லியிருந்தாங்க இந்த பற்றின அப்டேட் நாங்கள் இன்றைக்கு தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாதிரி இவங்களோட அப்டேட் வந்துட்டு இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்துட்டு, அதுக்கு முன்னாடி நீங்கள் பழைய ஆப் வச்சுருந்தீங்களா இருந்தால் அதை அன்இன்ஸ்டால் பண்ணி போட்டு புது ஆப் டெல்லி எங்களோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன்னு போயிட்டு அதை டவுன்லோட் பண்ணி அப்டேட் எதுவும் இருந்தால் அப்டேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு சைன் இன் சைன் அப் இம்போர்ட்னு சொல்லி மூன்று ஆப்ஷன் காட்டும். நீங்கள் இம்போர்ட் ஜார் பண்ணணும்னா நீங்கள் மெட்டாமாஸ்கில் உங்களுடைய அட்ரஸை கொடுத்து பைன் பண்ணியிருக்கிறாக்கள்கோ ஓப்பனெக்ஸ் அட்ரஸ் கொடுத்து பைன் பண்ணியிருக்கிறாக்கள் இதில் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளணும். அந்த மெட்டாமாஸ்க் வாலெட்டை சீக்ரெட் ஃப்ரேஸை கொடுத்து இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இதில் இருந்து கொடுக்காதவர்கள் வேறு வேறு ஆப்பிலேருந்து கொடுத்தாக்கள் நீங்கள் சைன் இன் பண்ணியே ஒர்க் பண்ணிக்கொள்ளலாம். பிட் ஹெட்லேருந்துலாம் சில பேர் கொடுத்துருப்பீங்க, அவங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. விருப்பம் இருந்தால் இம்போர்ட் பண்ணிக்கொள்ளுங்க, இது மஸ்ட் இல்லை பட் வருங்காலத்தில் வர யாருக்கு இது தேவைப்படலாம். ஸோ சைன் இன் பண்ணி உள்ள வாங்க, சைன் பண்ணி உள்ள வந்து போட்டு டேஷ்போர்டில் லாங் டெஸ்ட் நெட் இருக்கும், அதை லாங் டெஸ்ட் நெட் வச்சிருக்கக்கூடாது. கோ மைன் எடுக்கு சேஞ்ச் பண்ணணும், கோ மைன் என்று நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணப்பறம் உங்கள் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் வரும், நான் இதுக்கு டிபாசிட் பண்ணணும், கொஞ்சம் கோர் கோயினா இல்லை டிபாசிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் அந்த கோர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ரிசீவ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதில் ரிசீவ் ஆப்ஷனில் உங்களோட கோர் அட்ரஸ் வரும், அதில் இருந்து ஒரு 0.3 கோர் கோயின் இதில் டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. 0.1 வேணாம், 0.2 அல்லது 0.3 அளவான கோர் கோயினை இதில் நீங்கள் டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னென்னா வருங்காலத்தில் நாங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு வேறு வேறு ஏர்ட்ரப்பில் க்ளைம் பண்ணுறதுக்கு தேவைப்படலாம். நாங்கள் இந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ண பிறகு 0.1 கோர் கோயின் மினிமம் 1 கோர் கோயின் இதில் இருக்கணும். ரைட், ஓகே, டிபாசிட் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணி போட்டு இதில் ஸ்வாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, மிஷன் சி பாருங்கள், ஸ்வாப் இருக்கட்டும், நாங்கள் மிஷன் சீக்கில் வரும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், கோர் கோயினோட இவ்வளவு இருக்குது, அதோட கம் கோயின் இவ்வளவு வச்சிருக்கிறேன், அந்த மிஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் வந்த பிறகு இதில் வந்துட்டு ஹப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது தானே, அந்த ஹப் ஆப்ஷன் டிபாசிட் பண்ண ஹப் ஆப்ஷனுக்குள்ள வந்து ஸ்வாப் ஆப்ஷனுக்குள்ள வாங்க. ஸ்வாப் ஆப்ஷனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோர் பேலன்ஸ் உங்களுக்கு காட்டும், கோர் கோயின் எத்தனை வச்சிருக்கோம் அது பேலன்ஸ் காட்டும். அதுக்குள்ள ஓஇஎக்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணி இதில் எதை ஸ்வாப் பண்ண போகிறீங்களோ அந்த கோயினை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. கம்னு சொல்லப்படுற கோயினை நாங்கள் ஸ்வாப் பண்ண போகிறோம், கம் டோக்கனை ஸ்வாப் செலக்ட் பண்ணி கீழே ஸ்வாப் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு 20-25 செகண்ட் பிடிக்கும் இது ஸ்வாப் ஆகிறதுக்கு. நான் 0.1 அளவான கோர் கொடுத்தேன், நான் ஆல்ரெடி நான் கிளைம் பண்ணிடுறேன், உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். 0.1 கொடுக்க 113 கம் மில்லியன் சாரி 113 பின்னால் வரங்க மில்லியன் சொல்லி டோக்கன் மில்லியன் சொல்லி கொடுக்குறாங்க. 113 டோக்கன் இல்லை, 113 மில்லியன் டோக்கன் கொடுத்துறாங்க. ஸோ எவ்வளோ அள்ளி தராங்கன்னு பாருங்கள் கம், இது ஒரு மீம் கோயின், ஓகே, அதனால தான் கூட தராங்க. ஸோ அதை ஸ்வாப் கொடுத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஸ்வாப் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், மிஷன் ஆப்ஷனுக்குள்ள வரணும். தெரியுதா, டேஷ்போர்டில் என்னோடய கம் கோயின் 69 மில்லியன் சம்திங் என்னோட இருக்குது, நான் முதல் கிளைம் பண்ணால் எப்படி இருந்தேன் இப்போ கொஞ்சம் கூட்டிட்டு. ஸோ மிஷன் ஆப்ஷனுக்குள்ள நீங்கள் வரணும், இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு மிஷன் ஆப்ஷனுக்குள்ள வரணும். மிஷன் ஆப்ஷனுக்குள்ள வந்து மிஷன் சிஇன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட கோர் எவ்வளவு இருக்குது, கம் எவ்வளவு இருக்குது, இது நான் பேலன்ஸ் ஜீரோவாக இருக்கிற நேரம் வந்தது. அதுக்கப்புறம் நான் கிளைம் பண்ண பிறகு கோர் எவ்வளவு இருக்குது, கம் எவ்வளவு இருக்குது, கோர் நாவலில் கார்டில் பர்பிள் கலர் கார்டில் இருந்தால் ஓகே அவைலபிள், அதே போல் ஒரேஞ்ச் கலர் கார்டில் இருந்தால் காணாது. ஸோ அதனால தான் 0.2 நான் டிபாசிட் பண்ண சொன்னால் 0.1 ஆகுது மினிமம் இருக்கணும். அப்புறம் ரெண்டுமே ஒன்று பச்சை நாவலாக வந்து அவங்களோட ஓகே உங்களோட ஓகே நீங்கள் சப்மிட் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ கீழே இருக்கிற சப்மிட்னு சொல்லியிருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய இது மிஷன் கம்ப்ளீட் ஆயிரும். மிஷன் எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதவங்க மிஷன் சி கம்ப்ளீட் பண்ணாலே ஓகே, உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இவ்வளோ தான் உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அப்புறம் கீழே இருக்கிறத சப்மிட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய இது மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுன்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டுமே பச்சை மாதிரி மாறி பச்சை கலரில் மாறி ரெண்டுமே க்ரீன் பேட்சில் மாறி உங்களுக்கு இப்படி வரும் வரும். அதுக்கு மிஷன் எல்லுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. மிஷன் எல்லில் என்ன ஆப்ஷன்னா நாங்கள் ஸ்வெப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். நீங்கள் ஸ்வெப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் கோயின்ஸ் வரலன்னு சேவை சொல்லி கொண்டிருந்தீங்க, அவங்க என்ன செய்யணும், மிஷன் செட் கம்ப்ளீட் பண்ணணும். மிஷன் செட்டில் கேவிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மிஷன் செட் கம்ப்ளீட் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்டில் உங்களுக்கு 10-15 ஜிஎஸ்டி லாங் ஜிஎஸ்டி தருவாங்க. ஓகே, அந்த லாங் ஜிஎஸ்டியை நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஹப் ஆப்ஷனுக்குள்ளே வந்து ஸ்வெப் பண்ணணும். நாங்கள் வெள்ளனை கோர் கோயினை ஸ்வெப் பண்ண மாதிரி ஹப் கோயினை கொடுத்து ஹப்புக்குள்ளே வந்து ஸ்வெப் ஆப்ஷனை கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட அவைலபிள் இருக்கிற ஜிஎஸ்டிடி வரும். அதில் ஒரு 4 ஜிஎஸ்டிக்கு ஓஇஎக்ஸ் ஓஇஎக்ஸை ஸ்வாப் பண்ணி அப்புறம் ஒரு 4-5 ஜிஎஸ்டிக்கு அந்த ஏஜிஏன்னு சொல்கிறத ஸ்வாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வச்சு போட்டு நீங்கள் மிஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள், உங்களோட கம்ப்ளீட் ஆகும். இவ்வளோ தான் ப்ரொசஸ். நீங்கள் இதில் ஒன்றுமே டிபாசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கேவிசி கம்ப்ளீட் பண்ணுறதுலேருந்து வர கோயின்ஸை வச்சுக்கொண்டு தான் நாங்கள் அதை ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு பர்சனலாக டெலிகிராமில் டிஎம் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுவேன். ஓகே கேஸ், இதோட வீடியோ முடிச்சு கொடுக்குறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய், தேங்க்யூ.